எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க டத்தோஸ்ரீ அன்வாரை சொல்றதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அவர் ஏன்னா அவருடைய சிரமாலாம் நான் போகும்போதெல்லாம் அவருடைய பேச்சு நல்லா நேர்மையா இருக்கு. முன்னெல்லாம் அன்வார் இல்லை, முன்ன எங்களுக்கும் அவ்வளோ அவ்வளோ அவர் மேலே அவ்வளோ ஒரு ஆதரவு இல்லை கிடையாது. இப்போ எங்களுக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு. குறிப்பாக இந்திய சமுதாயத்துக்கு அவர் மேலே இப்போதைக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவர் இப்போ நல்ல ஒரு புதுமையான ஒரு பிரதமராக வருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இங்கே இருக்கிற இந்திய வாக்காளர்கள் அவருக்கு அதிக எல்லாரும் ஓட்ட வாக்களிப்பார்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அதுலேயும் பிரிவு இருக்குமான்னு? எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய பேர் 3500 பேர்ல நிறைய பேர் வாக்களிப்பாங்க சார். குறிப்பா இந்த இன்ட்ரா வந்த பிற்பாடு எங்களோட இந்தியர்களோட ஆதரவு தத்தோஸ்ரீ அன்வா இப்ராஹிமுக்கு வந்து நிறையவே இருக்கு, இது உண்மை. இப்ப அன்றைக்கு நேத்து இன்ட்ரா தலைவர் தனேந்திரன் கைது பண்ணிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு தவறான ஒரு நடவடிக்கை சார். ஏன்னா இந்த அன்னைக்கு இன்ட்ரா நேத்து வந்து இன்ட்ராபோட யாகம் வந்து அது ஒரு வேற விதமான நோக்கத்தினால ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு பிரதமர் வந்து ஒரு யாகத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, ஆனா அவர் வந்திருக்காருன்னு சொன்னா அது அரசியல் நோக்கம் கண்டிப்பா இருக்கு. அதுவும் அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து தானாவே சொந்தமாவே யாகத்தை ஏற்படுத்தி ஒரு சீன கோயில்ல செஞ்சிருக்காங்க. இந்தியர் கோயில்ல செய்யாம சீன கோயில்ல செஞ்சிருக்காங்க. அதுல வந்து பிரதமர் வந்திருக்காருன்னு சொன்னா அது வந்து ஒரு அரசியல் விளையாட்டு தான், கண்டிப்பா அரசியல் விளையாட்டு. எங்களுக்கு அதுல முழு கொஞ்சம் கூட ஆதரவு இல்லை. அது இன்ட்ரா ஆதரவாளருக்கு வந்து அதுல கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது, அது உண்மை. இந்த அன்வார் பக்காத்தான் கட்சி மக்கள் கூட்டணி இந்தியர்கள் உரிமைகளை பொறுத்த வரையில அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நமக்கு நம்பிக்கை தான் சார் முக்கியம். அவரு தான் துணிஞ்சு இப்ப குரல் கொடுக்கிறாரு. வேற சாமி வேலுவும் சரி யாரும் சரி அவங்க யாருமே குரல் கொடுக்கல. அவங்க அரசியல்ல தலை குனிஞ்சி அவங்க தலையாட்டிட்டு பொம்மையா தான் இருக்காங்க. இவர் ஒண்டி தான் தைரியமா குரல் கொடுக்கிறாரு. அதனால எங்களுக்கு அவர் மேல வந்து நம்பிக்கை நிறையவே இருக்கு. அவர் தொடர்ந்து வந்து அவர் சொல்ல காப்பாத்துவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவ்வளவு நாள் முந்தி நடந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இப்ப நடக்கிற தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதாவது பாய் எலெக்ஷன் சொன்னா இந்த அளவுக்கு எந்த தொகுதியிலையும் நடந்ததில்லை. இது வந்து ரொம்ப மும்முரமா இருக்கு. எல்லா தலைவரும் இங்கதான் இருக்கிறாங்க. இப்பக்கு இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? 100க்கு 100 அன்வார் தாங்க. ஏன் அன்வார் ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருக்கு அந்த அளவுல சீன சமுதாயம் மலாய சமுதாயம் நம்ம தமிழ் சமுதாயம் ஃபுல் சப்போர்ட் இருக்கு, அதை நினைச்சு நான் சொல்றேன். சரி, இப்ப நீங்க இங்க இருக்க இந்தியர்கள்ட்ட பேசினதுல அவங்களுடைய மனப்போக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மனப்போக்கு அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப பேத்துக்கு ரொம்ப பேருக்கிட்ட நம்ம சொல்றோம் இதுதான் சரி, இதுதான் நம்ம ஒரு புதுசா வரும்போது நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், முடியலன்னா திரும்பி மாத்துவோம். இது மக்கள் கையில தானே இருக்கு. ஒன்னும் மக்கள் வந்து என்ன இன்னைக்கு ஒரு புது அரசாங்கம் வரும்போது என்ன நினைக்கணும், நம்ம அடுத்த ஜெனரேஷன்ல நல்லா வரணும்னா நம்ம மாத்துவோம், மாத்தலன்னா திரும்பி மாத்துவோம் அரசாங்கத்தை. இதான் நம்ம மக்களோட இது. இங்க நடக்கிற தேர்தல் பிரச்சாரம் நேர்மையான முறையில் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தல் பிரச்சாரம் வந்து இது சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் பல மாதிரி பல இது செய்யறாங்க பாருங்க. நேர்மையா நடக்கிறது நம்மளுக்கு தெரியல பாருங்க, பல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, நீங்க இந்த இங்க நடந்த தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் கவனிச்சிருக்கீங்கல்ல? பார்த்திருக்கோம். தேர்தல் பிரச்சாரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே தான், மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும். இங்க பல பிரச்சனைகளை பத்தி சொல்லிருக்காங்க, ரெண்டு ஆளுங்கட்சியும் சொல்லிருக்காங்க, பக்கத்தானும் சொல்லிருக்காங்க. இதுல யாரு சொல்றதுல உண்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அன்வார் சைட்ல தான் உண்மை இருக்கு நாங்க நினைக்கிறோம். அன்வார் சைட்ல உண்மை இருக்குன்னு நினைக்கிறது, அன்வாருக்கு வாக்களிக்க நீங்க எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இப்ப தேர்தலுக்கு வரப்போகுது, நாளைக்கு நாளைக்கு ஓட்டு போட போறாங்க, யாரு ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த பக்கம் உண்மை இருக்கோ அது கண்டிப்பா ஜெயிக்கும். கண்டிப்பா அன்வார் தான். ஏன் அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் பக்கம் உண்மை இருக்கு, அவர் பக்கம் உண்மை இருக்கு. அவர் மேல சாட்டப்பட்டிருக்க சில குற்றச்சாட்டுகள் இருக்க, அசிங்கமான சில குற்றச்சாட்டு, அதை நம்புறீங்களா? இல்ல, நாங்களாம் யாருமே நம்பல அதெல்லாம். ஓகே, நன்றிங்க. இங்க இருக்க மத்த இந்திய வாக்காளர் கூட எல்லாம் பேசிருக்கீங்களா? பேசியிருக்கேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதாவது
இத்தனை நாளாக நம்ம கண் மூடித்தனமாக இருந்துகிட்டு இருந்தோம், இப்போ வந்து நம்ம வந்து எது உண்மை எது பொய்யும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்க, இப்போ வந்து அன்வார் நம்மளுக்கு சொல்கிறத வச்சு பார்த்தா அதில் தான் உண்மை நிறைய அடங்கியிருக்குன்னு தெரியுது. ஆமாம், இப்போ வந்து நம்ம இந்திய வாக்காளர்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போகிறாங்கிறாங்க, இரும்புக்கு வியாபாரம் விரும்பு வியாபாரம் செய்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்க போகிறாங்கிறன்னெல்லாம் சொல்கிறாங்களே, இதனால் கவரப்பட்டு அந்த பக்கம் மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது யார் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க? நஜீப் சொன்னார், துணை பிரதமர் சொன்னார் சமீபத்தில். இந்த விஷயத்தை வந்து ஏன் ஒரு 50 வருஷமாக ஆட்சி ஆடுறாங்க அப்போ சொல்லலை, இப்போ திடீர்னு வந்து அன்வார் நிற்கிறாரு, நம்ம மக்கள் சக்தி இப்படிலாம் நம்ம சப்போர்ட் பண்ணதுனால இப்போ நம்மளை கவர்றதுக்கு அந்த பக்கம் எழுதுறதுக்காண்டி இப்போ தான் சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னே 50 வருஷமாக ஆட்சி ஆடுறாங்க சொல்லலை? அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க நம்ம இந்தியர்கள் அன்வாருக்கு வாக்களிப்பார்னு நம்புறீங்களா? நிச்சயமாக அன்வாருக்கு தான் வாக்களிப்பாங்க, ஏன்னா அதில் தான் வந்து நிறைய உண்மையும் அடங்கியிருக்கு. பாருங்க, நம்ம கண் கூட நம்ம டிவியில் பத்திரிக்கைலாம் பார்க்குறோம், அவர் வந்து எந்த மாதிரி பொய் சொல்லி எப்படி இது பண்ணுறாங்கன்னு நம்ம கண் கூட பார்க்குறோம். பாருங்க, ஆனால் அதில் நம்ம வெளிப்படையாக நம்மளுக்கெல்லாம் நல்ல சிந்தனை இருக்குது, அறிவு இருக்குது, நம்ம வெளிப்படையாக அறிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம், படிக்கிறோம், அதனால நம்மளுக்கு தெரியுது எது உண்மை எது பொய்யின்னு. உண்மையாக அன்வார் மேலே தான் உண்மை இருக்குது, இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பொய் தான் நினைக்கிறேன் நான். ஆக இங்கே இருக்கவங்க உண்மைக்கு வாக்களிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாக உண்மைக்கு தான் வாக்களிப்பாங்க. இப்போ நடக்கிற தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக அந்த தேர்தலில் இடத்துஸ்ரீ அன்வார் இப்ரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அன்வாருக்கு எதிராக கூட்டு சொல்லப்படுகிற பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவர் நிதியை ஒழுங்காக நிர்ணயம் பண்ணலை, அப்புறம் பல கொள்கைகளை தாறுமாறாக நடந்துக்கிட்டார், அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது, இதில் உண்மை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது நிச்சயமாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன் சொன்னால் அவங்க வந்து 1998 அவர் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு போட்டு வெளியே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மறுபடியும் அவர் அரசியல் வாழ்க்கையில் எழுந்து வந்து ஒரு பிரதமரை ஆகக்கூடிய வாய்ப்பு கெட்டி வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் மேலே சில அவருக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க வந்து செய்யக்கூடிய இதெல்லாம் சதினு நிச்சயமாக மக்களுக்கும் தெரியும். அதனால தான் அவருடைய மேலே வழக்கு போட்ட சைஃபுல் அவர்கள் மஸ்ஜிதில் சத்தியமாக எடுத்து கூட பல மலாயக்காரர்கள் முக்கியமாக பாஸ் முக்கியமாக இஸ்லாம் அடிப்படையில் உள்ளவங்க அவங்களே இதை ஏற்றுக்க முடியலன்றாங்க. அது நிச்சயமாக அதில் வந்து உண்மை இருக்காது அப்படின்ட்டு. ஸோ இந்த தேர்தல் பிரச்சார அடிப்படையில் உங்களுடைய அனுபவத்தில் இந்தியர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும், உரிமைகள் பாதுகாக்கப்படும்னு அன்வாரெல்லாம் கூறுறாங்க, அதை செய்து காட்டுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? அது நம்பிக்கை இருக்கு. ஏன்னு சொன்னா பல புனித எலெக்ஷன்ல கூட 8ஆம் தேதி மார்ச்ல வந்து நம்மளுடைய காடிலான பிரதிநிதி பல இந்தியர்கள் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு பல பேர் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. 20 வருஷம் 50 ஆண்டு காலமாக இப்ப இருக்கிற ஆட்சியில வந்து அப்படி இல்லை. ஆனா இவங்க காடிலான வந்து பல பேர் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எடுத்துக்கிட்டு சொன்னாலே எதிர்கட்சியில பல இந்தியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. சோ அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நம்மளுடைய இந்தியர்கள் வந்து அரசாங்கம் மாறினா இன்னும் பல வெற்றியை நாடி செல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குன்னு. நேற்று இன்ட்ராப் தலைவர்களில் ஒருவரான தனேந்திரன் மற்றொரு 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன எனக்கு சரியாக தெரியல, என்ன நேற்று நான் அந்த இதுக்கு வர நிகழ்வுக்கு ஆனால் கேள்விப்பட்டேன். நான் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு, அது வந்து பல பிரச்சனைகள்னால அவங்கள கைது பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த உண்மை அது என்ன கதை தெரியல எனக்கு. ஆனால் இந்த கைது விவகாரத்தினால இந்தியர்களின் ஆதரவு, பக்கத்தானுக்கு உள்ள ஆதரவு பாதிக்கப்படாது? அது பாதிக்கப்படாது. என்ன கூட்டத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு இன்னைக்கு கூட்டமே இன்னைக்கு இந்தியர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து முக்கியமா இந்தியர்கள் வந்து அவருக்கு பெரும்பாலும் ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா முக்கியம் சொன்னா அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, தெளிச்சு ஒரு ஆட்சி எப்படித்தான் சொன்னா அந்த 5 இந்திரா தலைவர்களையும் விடுதலை செய்கிறேன். ஸோ அதற்காக இந்தியர்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல கூட ஆளுங்கட்சி வந்து அப்படி ஒரு வாக்கு உறுதி கொடுக்கல, அவங்க 5 பேர் விளையாடுறாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்தியர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு, அதை அவங்க செய்ய தவறுறாங்க. இதே செய்யாத போது அவங்க நிச்சயமாக இன்னும் வளரக்கூடிய காலத்தில் வந்து செய்வாங்க என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு போதுமான காலகட்டம் கொடுத்தாச்சு, 50 வருடம்.